விண்டி ஸ்டூடெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு சம்மந்தமாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, விஜயதசமி அன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பிட்டிருந்தாங்க. குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து நவம்பர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 15,000 மேற்பட்ட வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ நாம் கூட வீடியோ போட்டுப்போம், நீங்களும் வந்து பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ மீண்டும் இன்னொரு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 காலிப்பணிகளுக்கு விரைவில் குரூப் ஃபோர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு அப்படின்னு போட்டு ஆச்சரியக்குள் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பரில் வரும்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கலாம். அது தீபாவளிக்கு முன்பா பின்பா அப்படின்றது நமக்கு உறுதியாக நமக்கு தெரியாது. பட் இந்த பத்திரிகை செய்தியில் பாருங்கள், இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு இந்த வாரம் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 5,000 இடங்கள் அதிகம் இருக்கும் என்பதால் தேர்வு எழுதுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மீன்ஸ் அவங்க சொல்வது அடுத்த வாரமாக தான் இருக்கும். இந்த வாரம் என்பது இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அப்புறம் சாட்டர்டே சண்டே இருக்குது, மேபி நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ எனது அக்டோபரில் தான் இறுதியில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட குரூப் ஃபோர் தேர்வு வந்து நவம்பர் மாதம் வரும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வருது. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யான அலசியம் ஆராயாமல் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சுருக்கிறது நமக்கு வந்து நல்லது. நம்ம வின்னிஸ்க்ளாஸ் அகாடமியில் சார்பாக பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி அதாவது நவம்பர் தொடக்கத்தில் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு, நவம்பர் 2nd வரைக்கும் அட்மிஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நவம்பர் 5th நமக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நவம்பர் 2nd அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போருந்தே நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க, ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா 8012781561 என்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் 1,500 இருந்தாலும் ஸ்பெஷல் ஆஃபரில் 1,000 வந்து பே பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். 100 வந்து ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம். பக்காவாக வந்து நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி, வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு படித்தாலும் சரி, ஏற்கனவே 100% படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ அனைவருக்குமே சூட்டபிளான ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் போட்டு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் ஷெடியூலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் பட்சத்தில் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற அனைவருக்குமே படிக்கிறதுக்கு நோட்ஸ் வந்து நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.